வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தேர்தல் இன்று. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கான கூட்டு புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று நிதியமைச்சில் கைச்சாத்தே. சித்திரவதை கூடமாக மாறியுள்ள சிறிய சிறை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று. இனி விரிவான செய்திகள். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 24வது தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இடம்பெற உள்ளது. இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கொழும்பு உள்ளிட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் 77 மத்திய நிலையங்களில் இந்த தேர்தல் இடம்பெற உள்ளது. தேர்தலின் தெரிவத்தாட்சி அதிகாரியாக ஜனாதிபதியின் சட்டத்தரணி பிரதி மென்ராடியார் நாயகம் சுகத கம்லம் நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெறும் தேர்தல் நடவடிக்கைகள் அவரால் கண்காணிக்கப்படும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஏனைய பிரதேசங்களில் இடம்பெறும் தேர்தல்கள் கண்காணிப்பு பணிகளில் குறித்த மாவட்ட நீதிமன்றங்களின் நீதவான்கள் மற்றும் மேலதிக நீதவான்கள் அல்லது நீதவான் ஆகியோர் செயற்படுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கான கூட்டு புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று நிதியமைச்சில் கைச்சாத்திடப்பட இருப்பதாக பொது நிறுவனங்கள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அந்த திணைக்களம் இவ்வாறு தெரியப்படுத்தியிருக்கிறது. மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், தேசிய நீர் வாரியம், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட இருப்பதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. சித்திரவதை கூடமாக மாறியுள்ள சிறிய சிறைகளில் 10,000-க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜெனிவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார். சிரியா முழுவதும் சித்திரவதைக்குட்பட்ட பகுதிகளாகவும் முற்றிலும் காட்டு மிராண்டித்தனமாகவும் அநீதி இழைக்கப்படும் இடமாகவும் திகில் ஊட்டுவதாகவும் மாறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிரிய மக்கள் அமைதி மற்றும் சமாதானத்தை பெறுவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படல் வேண்டும் என்பதுடன் அவர்களுக்கான இழப்பீடும் வழங்கப்படல் வேண்டும் என ஐநா ஆணையாளர் இதன்போது தெரியப்படுத்தியிருக்கின்றார். மேலும் தடுப்பு காவலே சிரியாவில் முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது எனவும் இவற்றினை பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்மானிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ள ஐநா ஆணையாளர் பாதிக்கப்பட்டு சிறிய குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டி கொழும்பு பிரேமதாசா சர்வதேச மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இதுவரையில் இடம்பெற்ற போட்டிகளில் பங்களாதேஷ் அணி 8 வெற்றிகளை பெற்றுள்ளது. சிம்பாப்வே அணிக்கு எதிராக 5 போட்டிகளிலும், மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 2 போட்டிகளிலும், இங்கிலாந்து அணிக்கு எதிராக 1 போட்டியிலும் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.